பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஐக்கிய ஜனதா தளம் ஆகியவை அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் உள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நூற்று இருபத்தி ஐந்து இடங்களில் வென்று ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது ஆனால் இந்த தேர்தலில் ஆளும் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் வெறும் நாற்பத்தி மூன்று இடங்களில் மட்டுமே வென்ற நிலையில் அதனுடன் கூட்டணியிலிருந்த பாஜக எழுபத்து நான்கு தொகுதிகளில் வென்றுள்ளது இந்த நிலையில் தேர்தல் வெற்றிக்கு பிந்தைய உடனடி கருத்துக்களை முதல்வர் நிதிஷ்குமார் வெளியிடவில்லை பாஜகவும் அடுத்த முதல்வராக நிதிஷ்குமார் தொடருவார் என்ற தகவலை தேர்தல் முடிவுக்கு பிறகு உறுதிப்படுத்தவில்லை மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் லோக் ஜனசக்தி நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் யாருடனும் அணி சேராமல் தனித்து தேர்தல் களம் கண்டது அந்த கட்சி ஓரிடத்தை மட்டுமே பிடித்தது ஆனால் ஐக்கிய ஜனதா தளத்தின் வாக்குகள் பல இடங்களில் பிரியவும் லோக் ஜனசக்தி காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் இப்போது ஜேடியூ தொண்டர்களிடையே ஏற்பட்டுள்ளது ஒருவேளை இந்த தேர்தலில் நிதிஷ்குமாரின் ஜேடியூவை பலவீனப்படுத்த சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தியை பாஜக பயன்படுத்தியதோ என்றும் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது காரணம் அவரது கட்சி ஜேடியூ வேட்பாளர்களை எதிர்த்து மட்டுமே தனது வேட்பாளர்களை களமிறக்கியது பாஜகவுக்கு எதிராக மூன்று இடங்களில் மட்டுமே அதன் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர் தேர்தல் முடிவு தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட ராம்விலாஸ் பாஸ்வானின் மகன் சிராக் பாஸ்வான் எல்லா லோக் ஜனசக்தி வேட்பாளர்களும் எந்தவொரு கட்சி மற்றும் கூட்டணியின் ஆதரவின்றி தனித்து போட்டியிட்டனர் இந்த தேர்தலில் கட்சியின் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது பீகார்தான் முன்னுரிமை என்ற முழக்கத்துடன் நாங்கள் தேர்தலை சந்தித்தோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சி வலுப்பெற்றுள்ளது என்று கூறியுள்ளார் இந்த விட இது பீகாரில் பாஜக மீது மக்களுக்குள்ள ஆர்வத்தை காட்டுகிறது இது பிரதமர் நரேந்திர மோடியின் வெற்றியை காட்டுகிறது என்று சிராக் குறிப்பிட்டிருப்பதுதான் ஒருவேளை இவருக்கும் பாஜகவுக்கும் உள்கூட்டு ஏதேனும் இந்த தேர்தலில் இருந்திருக்குமோ என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துவதாக நிதிஷ் கட்சியினர் கருதுகிறார்கள் மற்றொரு ட்வீட்டில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிபணியாமல் கட்சி செயல்பட்டதை நினைத்து பெருமை கொள்கிறேன் தனித்து போராடி மக்களிடம் நிலைமையை எடுத்துரைத்தோம் மக்கள் கொண்டிருந்த அன்பு நமக்கு மேலதிக சக்தியை கொடுத்துள்ளது என்று சிராக் குறிப்பிட்டுள்ளார் பீகாரில் யாராலும் அசைக்க முடியாத தலைவராக தனி அடையாளத்துடன் நிதிஷ்குமார் இதுவரை வளம் வந்தார் ஆனால் அவரது தனித்துவத்திற்கு முடிவு காண்பது போல தேர்தல் முடிவுகள் வந்துள்ளன தேர்தல் பரப்புரையின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடங்கள் குறைவாக வந்து ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிடைக்குமானால் அப்போது நிதிஷ்குமாரே முதல்வராக இருப்பார் என்று பாஜக தலைவர்கள் தெரிவித்தனர் அந்த உறுதிமொழி காப்பாற்றப்பட்டால்தான் நான்காவது முறையாக நிதிஷ்குமாரால் ஆட்சியில் இருக்க முடியும் இல்லையென்றால் அங்கு ஆட்சி கட்டிலில் அமரும் கட்சியின் காட்சிகள் மாறலாம் இந்த தேர்தலில் நிதிஷ்குமாருக்கு கடுமையான போட்டியாக விளங்கியவர் தேஜஸ்வி இவர் சார்ந்த ஆர்ஜேடி எழுபத்து ஐந்து இடங்களில் வென்று மாநிலத்திலேயே அதிக இடங்களில் வென்ற தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது இதில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி போட்டியிட்ட ரகோபூரில் நிதிஷ் பாஜக கூட்டணியின் வாக்குகளை பிரிக்க லோக் ஜனசக்தி கட்சியின் வாக்குகள் உதவியிருப்பது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட முடிவுகள் தொடர்பான தரவுகள் மூலம் தெரிய வருகிறது ரகோபூரில் தேஜஸ்வி முப்பத்தி எட்டாயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றுள்ளார் ரகோபூர் தொகுதி யாதவ சமூகத்தினர் அதிகம் வாழும் பகுதி சுமார் ஒன்றேகால் லட்சம் பேர் இங்கு இருப்பதாகவும் அதில் யாதவ் சமூகத்தினருக்கு அடுத்தபடியாக ராஜ்பூத் சமூகத்தினரின் வாக்குகள் நாற்பதாயிரம் என்ற அளவிலும் இருந்துள்ளது யாதவ் சமூகத்தைச் சேர்ந்த தேஜஸ்வியும் அதே சமூகத்தைச் சேர்ந்த சதீஷ்குமாரும் தேர்தல் களம் கண்ட நிலையில் இருவரையும் எதிர்த்து ராஜ்பூத் சமூகத்தைச் சேர்ந்த ராகேஷ் ரோஷனை நிறுத்தியதால் நிதிஷ் கூட்டணியின் வாக்குகள் பிரிந்தன அதுவே தேஜஸ்வியின் வெற்றியை எளிதாக்கியிருப்பதாக அந்த கட்சியினர் கூறுகின்றனர் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்ட அதே சமயம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட கட்சிகளின் திறனை குறைத்து மதிப்பிட்டதால் நிதிஷ் கட்சி பல இடங்களை பறிக்கொடுத்ததா என்ற கேள்வியும் எழுகிறது பீகாரில் இதுநாள் வரை பெரிய அண்ணன் போல நிதிஷ் கருதப்பட்டு வந்தார் ஆனால் இனி அவரால் அப்படி இருக்க முடியாது உறுதியளித்தபடி அவரை முதல்வராக்க பாஜக ஆதரவளித்தாலும் யதார்த்த அளவில் குறைந்த எண்ணிக்கையை பெற்றுக்கொண்டு முதல்வர் நாற்காலியில் நிதிஷ்குமாரால் அதிக காலம் பதவியில் தொடர்வது கேள்விக்குரியே என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள்